ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாமர்த்தியமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கதையில் ஒரு முதலையையும் ஒரு சுறா மீனையும் வச்சு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதுங்க எப்படி சாமர்த்தியமாக மோதி கொண்டு ஜெயிக்குது, யார் ஜெயிக்கிறா சாமர்த்தியமாக, யார் ஜெயிக்கிறா, யார் சாமர்த்தியசாலி அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க பார்ப்போம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பாய் பாய் பாய். ஒரு ஊரில் ஒரு முதலை மற்றும் ஒரு சுறாமீன் இருந்தது. இரண்டுமே ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தன. யார் பெரியாள் என்று பார்க்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முதலை சொன்னது, எனக்கு மிகப்பெரிய தாடைகளும் நூற்றுக்கணக்கான பற்களும் உள்ளது. மிக பெரிய வால் நான் நீந்துவதற்கு உதவிகரமாக இருக்கிறது. நான் உன்னை ஒரு கடி கடித்தால் போதும், உன் எலும்புகள் எல்லாம் நொறுங்கிவிடும். அது மட்டுமல்ல, என்னிடம் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் உள்ளது. நான் உன்னை ஒரு கடி கடித்தாலே போதும், உனக்கு சாவு நிச்சயம். நண்பர்களே, இந்த இடத்தில் நான் இருமுறை நான் உன்னை ஒரு கடி கடித்தால் போதும், நான் உன்னை ஒரு கடி கடித்தால் போதும் என்று உபயோகித்திருப்பேன். அது ஏன் என்று உங்களுக்கு புரிகிறதா? விளக்குகிறேன், கேளுங்கள். முதலில் நான் உன்னை ஒரு கடி கடித்தால் போதும், உன் எலும்புகள் எல்லாம் நொறுங்கிவிடும் என்று குறிப்பிட்டிருந்தேன். அது என்னமோ உண்மைதான். ஏனென்றால் ஒரு கடி கடித்தால் எலும்புகள் எல்லாம் நொறுங்கும் என்பது சாத்தியம்தான். ஏனென்றால் இந்த முதலையின் வாய் தாடை மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் இரண்டாவது முறை ஒரு வார்த்தையை உபயோகித்திருப்பேன். அது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? நான் உன்னை ஒரு கடி கடித்தால் போதும், உனக்கு சாவு நிச்சயம் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஏன், முதலைகளின் பற்களில் விஷம் உள்ளதா என்ன? அப்படி ஒன்றும் இல்லை நண்பர்களே. அது ஏன் என்று நான் கூறுகிறேன், கேளுங்கள் பின்வருமாறு. ஏனென்றால் நான் உன்னை கடித்தவுடன் 4-5 முறை நான் சுழன்று அதன் மூலம் என் வாயில் இருக்கும் உன்னையும் சுழற்றுவேன். உடனே நீ துண்டு துண்டுகளாக போவாய் என்று முதலை சொன்னது. ஆகவே முடிந்தால் நீ என்னுடன் மோதிப்பார் என்று இந்த முதலை கூறியது. அதற்கு சுறாவோ, நானோ அளவில் உன்னை விட பெரியவன், அது மட்டுமல்லாமல் என் உருவத்தை பார்த்தாலே பயந்து ஓடிவிடுவாய், அருகில் கூட உன்னால் நெருங்க முடியாது, ஓடிப்போ குட்டி மீனே என்று கூறி மேலும் பேசியது. எனக்கு ஆயிரக்கணக்கில் பற்கள் உள்ளது, என் அருகில் நிற்கக்கூட உனக்கு அருகதே இல்லை, நீயெல்லாம் என்னை எதிர்த்து நிற்கிறாயா? சரி பார்ப்போம் யார் வெற்றி பெறுகிறார் என்று. ஹஹஹஹா என்று சுறா ஏளனமாக சிரித்தது. இப்பொழுது இரண்டு போட்டியாளர்களும் மோதிக்கொள்ள தயாராகினர். சுறாமீனோ முதலையை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று எண்ணி நேருக்கு நேர் வேகமாக சென்றது. இந்த இடத்தில் முதலை தன் தந்திரத்தை பயன்படுத்தியது. அது என்னவென்றால், உருவத்தில் சுறாவை விட சற்று சின்னதாக இருப்பதால் சுறாவை போன்றே நேருக்கு நேர் மோதுவதாக சென்று சற்று இடது பக்கம் தன் திசையை மாற்றி சுறாவை ஒட்டினார்போல் சென்று அதனுடைய வாளினை தன் வாயில் இறுக்கமாக கடித்து கெட்டியாக பிடித்து கொண்டது. இப்பொழுது சுழற்ற ஆரம்பித்தது. சுறாவின் பின்புறத்தில் வாளோடு பாதி உடல் சுழற்சியை தாக்கு பிடிக்க முடியாமல் அகன்று போனது. தற்பொழுது முதலைக்கே வெற்றி. ஏனென்றால் வலி தாங்க முடியாத சுறா தற்பொழுது இறந்துவிட்டது. ஏனெனில் முதலைதான் சுறாவின் பாதி உடலை பிச்சு எடுத்துவிட்டது. முடிவில் சுறாமீன் இறந்து போனது, முதலை வெற்றி பெற்றது. இதிலிருந்து மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், தலைகணம் எப்பொழுதும் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். தலைகணம் எப்பொழுதும் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். நன்றி நண்பர்களே.